ஃபர்ஸ்ட் சைட் அட் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னா சொல்றாங்களே, அதுல நம்பிக்கை இருக்கா? பார்த்தவுடன் காதல் வராது, பார்க்க பார்க்க தான் வருமா? பிரியாணி ஒரு பார்க்ல போயிட்டு நல்லா பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து பசி எடுத்துருச்சு. சோ உங்க ஆள்கிட்ட சொல்றீங்க பசி சாப்பாடு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா, அவன் என்ன பண்றான்? ஐயோ, இதை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஓடுறான். போயிட்டு நாலு நாள் இட்லியை வாங்கிட்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறான். ஓகேவா, நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டோன்னே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஏன்? அந்த ஹோட்டல் சரியில்லை. நாங்களே யாராவது கமிட்டடா இருந்தா எங்கேயாவது செருப்பு தொடப்பெல்லாம் தூக்கி அடிப்போம். எங்களை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்லுவோம்? நாலு நாள் இட்லியை வச்சுருக்காங்க வீட்டில். ஓகேவா, போனோடனே சாப்பிட்டீங்க, சாப்பிட்டோன்னே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஏன்? ஏனா தெரியலையே. நோ ஐடியா. வேற எப்படி ஃபுட்டீஸா நல்லா சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சாப்பிடுவோம். அதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம், ஆனால் ஆன்சர் தான் வராது. அப்படி தானே முக்கியம், நமக்கு சோறு தான் முக்கியம். கெட்டு போயிருக்குமா? கெட்டு போயிருக்கு. எப்படி சொல்றீங்க கெட்டு போயிருக்கு? தெரியலையே. தெரியல ப்ரோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல, நான் தான் க்வெஸ்சன் கேட்டு உங்களை குழப்பணும். நீங்க ஆன்சர் சொல்லி என்னைய குழப்பிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு அது வந்து ஒரு கம்யூனிகேபிள் டிசீஸ். நானும் இல்ல, ஒரு பையன், ஒரு பையனோ ஒரு பொண்ணோ. நீங்க தான் அந்த பையன். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவளோ? அது அது வந்து நீங்க சமைச்சு எங்களுக்கு தரீங்க. அது வந்து நாங்க சாப்பிட்டனால எங்களுக்கும் உங்களோட டிசீஸ் வந்துருச்சு. சயின்டிஃபிக்கலி பண்ணி क्वेश्चन. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் சைட் அட் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிலாம் சொல்றாங்க இல்ல, பார்த்து பார்த்த உடன் காதல் வந்துடும். ஆ ஆமா, அதுல நம்பிக்கை இருக்கா? ஆ நிறையவே. பார்த்தோனே உள்றதெல்லாம் லவ் இல்ல, அது லஸ்ட். பார்த்தவுடன் காதல்ல அப்ப நம்பிக்கை இருக்கு. பார்த்த உடனே காதல் வராது. பாக்க பாக்க தான் வருமா?
லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இல்லை. ஏன் எதனால இல்லை? ஒருத்தவங்க பார்த்து மேக்ஸிமம் ஒரு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது லவ்ன்ற இதுக்கே வந்து டேர்ன் ஆகும். ஓகே, ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் எனக்கு முக்கியமாக நம்பிக்கை இல்லை, மேபி மற்றவங்களுக்கு என்னன்னு தெரியல. அதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் நம்பிக்கைலாம் கிடையாது, அது எப்படி பார்த்தோன்னே லவ் வந்துடும் வாய்ப்பு இல்லை ராஜா. இருக்கு ப்ரோ, கன்ஃபார்மா. எப்படி ப்ரோ? ப்ரோ அது நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் ப்ரோ சம்டைம்ஸ். என்ன மாதிரி ஃபீல் ஆகும் ப்ரோ? ரெமோ படம் பார்த்துருக்கீங்களா? கியூபிட். ரெமோ படம் பார்த்துருக்கீங்களா? கியூபிட். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்கே புரியும். எப்படி அந்த கியூபிட் வந்து நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்கல, அங்கேருந்து அம்பு விட்டு சட்டாண்டு இல்லை நமக்குன்னு ஏத்த இவா தாண்டா வாள் அந்த மாதிரி. இது வரைக்கும் அந்த மாதிரி எத்தனை பொண்ணை பார்த்துருப்பீங்க நீங்க? ஒன்று ப்ரோ, ஒன்று. இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை ப்ரோ. சரி ப்ரோ, அவ்வளோதான். அவ்வளோதான், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை கன்ஃபார்மாக இருக்கு ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. 100 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும் தனியாக உங்க கண்ணுக்கு தெரியுவா? எனக்கு வந்து 100 பொண்ணுமே கண்ணுக்கு தெரியும் ப்ரோ, நானும் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து நம்பிக்கை இருக்கு, ஆனால் இது வரைக்கும் ஆனதில்லை. ஆனால் டேட் பண்ணியிருக்கேன். ஒரு டேட் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஆனதில்லை. அதை நான் அவள்கிட்ட சொல்லியிருக்கேன். பார்த்துக்குங்க இந்த பையனை, டேட் பண்ணியிருக்காப்லையா, ஆனால் வந்து இந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதில் நம்பிக்கை இருக்கா? சுத்தமாக இல்லை. இல்லை இல்லை. எதனால இல்லை? அட்ராக்ஷன் வேணா ஃபர்ஸ்ட் லவ், லவ் அட் ஃபர்ஸ்ட் இருக்கலாம். லவ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஃபர்ஸ்ட் ஒரு பையனோட கேரக்டர் தெரியணும், அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அது வெளியே போகிறதான் லவ். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே போக 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 தான் அவங்களோட உண்மையான அவங்க ஆக்சுவலாக யார் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்டே லவ்னுலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் பிரேக்கப்லாம் ஆயிரும். மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இல்லை ஏன்? What's the reason? Character, personality, எல்லாம் தெரியணும்ல. அதுக்கு physical மட்டும் எப்படி? ஓகே, சிக்கலோ. கரெக்டர்னா என்னென்ன கரெக்டர், எந்த மாதிரி கரெக்டர் இருந்தா பிடிக்கும் அப்படி சொல்றீங்க? ஃபன்னியா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும். ஓகே, வேற? நல்ல கேரிங் அப்படி. கேரிங். ஓகே, நீங்க சொல்லுங்க. சேம் தான், ஒருத்தவங்க கிட்ட பழகிட்டு அவங்கள பத்தி தெரியும்போதானே வந்து you get attracted to them. இதே வந்து புடிச்சு நம்பர்லாம் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? இந்த பையன் டேச் போய் கேட்டிருக்காங்க. பேசிருக்கீங்களா? பேசிட்டேன் ப்ரோ, எல்லாரும் வலி அமிச்சு தான் வச்சிருக்காங்க. வலி அமிச்சு தான் வச்சு போவேன், அவங்க போயிடுவாங்க, நான் வந்துடுவேன். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளோ நேரம் நான் அடிக்கிறது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் பேசி ஓகே டேட் பண்ணலாம், பிடிச்சிருந்தா வந்து ஓகே லவ் பண்ணலாம், அந்த மாதிரி யாராச்சும் பேசியிருக்கீங்களா? நாங்கள் பேசினதில்லை. அவங்களாம் வந்து பேசியிருக்காங்க. பேசிட்டாங்க. எத்தனை பேர் வந்து பேசியிருக்காங்க? அதெல்லாம் எப்படின்னா சொல்ல முடியும், இன்ஸ்டாகிராம்லேயே. ஓ, அப்போ கணக்கு இல்லை. அந்த மாதிரி இல்லை. இப்படிதான் மெசேஜ் பண்றாங்களா? சும்மா இந்த பொண்ணை தொந்தரவு பண்றாங்களா? மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணை வாக்குமூலம் கொடுக்குறது எடுத்து காட்டுங்க அப்படின்னு. இல்ல, இப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பாய்ஸ்ட கேட்டோம் அப்படின்னாவே எங்களுக்கு வந்து கேரளத்து பெண்குட்டி பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்ல. சோ உங்களுக்கு கேரளா பாய்ஸ் பிடிக்குமா இல்ல தமிழ்நாடு பாய்ஸ் பிடிக்குமா? தெரியல, எதுக்கிட்டாலும் தெரியல. டஃப் க்வெஸ்டினா அது வந்து ஒருத்தவங்க கேரக்டர் வச்சுதான். ஓகே, தமிழ்நாடாக இருந்தாலும் ஓகே, கேரளாவாக இருந்தாலும் ஓகே, பட் கேரக்டர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு பையன் வந்து நல்லா கேரக்டராக இருக்கான்ப்பா, ஓகேவா, நல்ல பையனாக இருக்கான், உங்கள்ட்ட வந்து பிடிச்சிருக்கு, ஓகே லவ் பண்ணலாமான்னா என்ன சொல்லுவீங்க? அப்பா அம்மா வீட்டில் அஃப்கோர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, வீட்டில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் ஒத்துப்பாங்களா தமிழ்நாடு பையனா? ஏன் தமிழ்நாடு பாய்ஸ்லாம்?
தமிழ்நாடு பசங்க பாவம், கேரளா பெண்குட்டி கேரளா பெண் பைத்தியம் முடிச்சு அலையிறானுங்க. பார்த்தா இங்க பார்த்தா வந்து ஒத்துக்க மாட்டாங்களாம். ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜி கிரீன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜி கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.